இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்ல உள்ள சர்ச் டேப்ல பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இந்த லேட்டஸ்ட் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜிங் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாதிரி புல்லட் லேட்டஸ்ட்டுக்கு வந்து நம்ம நிறையா டைப்பில் சார்ஜிங் கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கோம். ரெகுலேட்டர் கட் ஆகி, ரெகுலேட்டர் கிட்ட இருக்க வயரிங் ஷார்ட் ஆகி, ஆம்பியர் மீட்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகி, இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஆல்ரெடி ஆம்பியர் மீட்டர் போயிருக்கும்னு நினச்சி ஆம்பியர் மீட்டர் புது மீட்டர் போட்டு பார்த்தாங்க. ஸோ ரெகுலேட்டர்னு வாங்கி போட்டு பார்த்துட்டாங்க, அப்படி இருந்துமே இதில் ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலை. ஸோ அப்போ இந்த வண்டியில் எப்படி ஏன் ஏறல, ரிட்டர்ன் சார்ஜ் ஏறலன்னு பார்த்தோம்னா, இந்த வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கலர் கோடிங்கை பார்ப்போம். ஆம்பியர் மீட்டர் வந்து பார்த்தோம்னா ரெட் அண்ட் எல்லோ லைனும் ப்ளஸ் ரெட் அண்ட் ஒரு ப்ளூ லைனும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் தான், ரெட் அண்ட் ப்ளூ லைன் தான் ரெகுலேட்டருக்கு போகும். ஸோ இந்த லைன் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரோட அந்த டபுள் பின் கப்ளர் போகும். இங்கேருந்து இங்கே பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு லைன் வரணும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வரல. ஸோ எங்கே கட் ஆயிருச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம பெண்டில் தான், அதை ஹேண்டில் பார் பெண்ட் பண்ணுவதுலாம் திருப்புறோம்னா அந்த இடத்துல தான். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெட் அண்ட் ப்ளூ லைன் போட்ட அந்த ஒயரில் கட் ஆகியிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கம்ப்ளைண்ட். இனி யாரும் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மீட்ரு வாங்கி போடுறதுக்கு முன்னாடியோ, ரெகுலேட்டர் வாங்கி போடுறதுக்கு முன்னாடியோ இந்த லைனுக்கும் இந்த லைன் கண்டினியூட்டி இருக்கா இல்லை கட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெட்டு வித்து ப்ளூ லைன் வந்து கட் ஆகியிருந்தாலுமே நமக்கு ரெகுலேட்டர் மாற்றினாலோ ஆம்பியர் மீட்ரு மாற்றினாலோ நமக்கு ரிட்டர்ன் சார்ஜ் ஏறாது, ஆம்பியர் மீட்டர்லையும் காமிக்காது. ஸோ இந்த மாதிரியான இதே பெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ப்ரௌன் வயரும் கட் ஆகும், இக்னிஷன் குற லைனும் கட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிறையா வயர் கட் ஆகிற இடம் இந்த பெண்டில் தான், ஹேண்டில் பார் திறப்புறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.